ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இன்றைக்கான திருக்குறள் 420, அதாவது 420. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்துடைய கடைசி திருக்குறள், பால் பொருட்பால் அதிகாரம் கேள்வி, ஆங்கிலத்தில் ஹியரிங். செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன். அதாவது செவியால் கேள்வி என்றும் சுவையை, கேள்வி என்னும் சுவையை உணராத மக்கள், வாயில் மட்டுமே உணரக்கூடிய அந்த மக்களான, அதாவது வாயில் மட்டும்தான் சுவையை வந்து உணராங்கன்னா, செவியுடைய கேள்வி உணர்வு இல்லாத மக்கள் இருக்காங்கன்னா, அவங்க இருந்தும் என்ன பையன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உயிரோடு இருந்து என்ன பையன், அப்போ கேள்வி சுவை மட்டும்தான் உண்மையான சுவை, வாய் சுவை இல்லை அப்படின்றாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இஸ் மவுத் கேன் டேஸ்ட் பட் ஹியர் நோ டேஸ்ட் ஆஃப் ஜாய் கேன் கிவ் வாட் மேட்டர் இஃப் யூ டை ஆர் ப்ராஸ்பரஸ் லைவ். அதாவது வாய், அதாவது வாய் உணர்வு அப்படின்றது தான் வாயோடைய சுவை, மவுத் கேன் டேஸ்ட்டு. அதே மாதிரி காதால் அவங்க கேட்கல, ஹியரோடைய டேஸ்ட்டை வந்து அவங்க அனுபவிக்கலை அப்படின்ற மாதிரி, கேள்வி சுவை உணர்வு அப்படின்றாங்க. அதாவது வாய் உணர்வு மட்டும் இருக்கிற மக்கள் வந்து, கேள்வி அறிவு இல்லாமல் கேள்வி சுவை இல்லாத மக்கள் வந்து இருக்காங்கன்னா, வாய் மட்டும்தான் அவங்களுடைய சுவை அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவங்க இருந்தும் என்ன பையன், எதுக்காக அவங்க வந்து ஹீ டை ஆர் ப்ராஸ்பரஸ் லீவ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு திருவள்ளுவர். இது வந்து ஒரு 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 இது சொல்லுவாங்க, ரெட்டாரிக்கல் க்வெஸ்சின் மாதிரி கேட்டிருக்காங்க, ஆன்சர் அதிலே இருக்குது. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.